பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கு பார்த்தாலும் மழை. அநேகர் சொல்லுகிறீங்க, எங்களுக்கு கேபிள் கூட சரிவர கிடைக்கல, நிகழ்ச்சிக்காக அநேக நேரம் காத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறீங்க. உண்மைதான், மழை நேரங்களில் வானிலை சில மோசமான சூழ்நிலைகள் வரும்போது கேபிள்கள் கூட விட்டு தான் கிடைக்குது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வேலையை எப்படியும் செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு ஒரு அம்மையார் என்னிடத்தில் ஒரு கேள்வியை வைத்தீர்கள். உங்கள் பேர், விலாசம், ஊர், தெரு, அட்ரஸு, புருஷன் பேர், உங்கள் பேர் எல்லாம் சொன்னீங்க. ஆனால் நான் அப்படி சொல்லி பேச முடியாது. என பெயர் பிரஸ்தாபம் நிச்சயமாக சிலருக்கு ஆனந்தமாக இருக்கலாம், சிலருக்கு மனவேதனையை கொடுத்துவிடும். ஆகையினால அப்படி ஒரு நாளும் சொல்லக்கூடாது. எந்த பெயர்களையும் நாம் பிரஸ்தாபப்படுத்தி பேசவே கூடாது. ஆனால் நீங்கள் சொன்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி? எனக்கு நீதி செய்வாரா கர்த்தர்? இதுதான் உங்கள் கேள்வி. எனக்கு நீதி செய்வாரா அப்படின்னு கேட்டீங்க. நான் கேட்டேன், எதில் நீதி செய்யணும் அப்படின்னு கேட்டேன். நான் திருமணம் முடிந்து 13 வருடங்கள் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பிள்ளையும் இருக்கிறாள். ஆனால் என் மாமனார் என் புருஷனோடு இசைந்து வாழ விடாதபடிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடை செய்கிறார். ஏன்னா நானும் நல்ல வேலையில் தான் இருக்கேன், அவரும் நல்ல வேலையில் தான் இருக்கார். ஆனால் அவருடைய சம்பளத்தை தன் குடும்பத்திற்கு வைக்க வேண்டும், தன்னுடைய இளைய மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவரும், சொல்லப்போனால் என் கொழுந்தரும் சேர்ந்து, எப்படியாவது என் புருஷனை அவங்க வீட்டில் தான் வச்சுக்கணும், நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 13 ஆண்டுகளாய் நான் போராடி வருகிறேன். எனக்கு நீதி கிடைக்கலையே, கர்த்தர் நீதி செய்வாரா என்று கேட்டீங்க. உண்மைதான், அநேக நேரங்களில் எல்லாருக்கும் இப்படி தான் தோன்றுது. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் நீதியின் தேவன் என்று சொல்லுகிறது, அவர் நீதி செய்கிறவர் என்று சொல்லுகிறது. நெடுநாள் காத்திருக்கலாம், இருதயத்தை இழைக்க பண்ணலாம், ஆனால் விரும்பினது நிச்சயமாய் வரும், அது ஜீவ விருட்சம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நீதி செய்ததை இந்த வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் காண்பிக்கிறது. ஆனால் நமக்கு அது தெரியலைங்கிறதுக்காக தேவன் நீதி செய்வாரா அப்படின்னு கேட்டதோடு நிப்பாட்டி இருந்தால் பரவாயில்ல. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஆண்டவரோட்டே விலகி போயிடலாமான்னு கூட எனக்கு எண்ணம் வருது அப்படின்னீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், விலகி போகிறீங்களோ இல்லையோ, அவர் நீதி செய்கிற தேவன். தட் இஸ் யுவர் வில் அண்ட் விஷ். உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஆண்டவரோட்டு போகிறீங்களோ போகலையோ, அவர் விடாமல் பற்றி கொள்கிறீங்களோ இல்லையோ, அது உங்களுடைய விருப்பம். என்னை யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு நாளும் எதையும் செய்ய முடியாது. தானாக வந்து அதை ஏற்றுக்கொண்டால்தான் உண்டு. ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அதில் மாற்றம் கிடையாது. அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அவர் நீதி செய்கிற தேவனாய்த்தான் இருக்கிறார். உங்கள் மாமனாரே ஒரு நாள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு நாள் வரப்போகுது. அதை மட்டும் நம்பிக்கையோடு இருந்தால் எதிர்பார்த்து காத்திருங்க. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். என்ன யாமிங்க? உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து எங்கே இருந்தாலும் சரி, ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை கையில் எடுத்துக்கீங்களா? அப்படி எல்லாரும், பெரியவங்க சின்னவங்க வாலிபர், படித்தவங்க, படிக்காதவங்க, ஒருவேளை கொஞ்சம் எழுத்துக்கூட்டி படிக்கிறாந்தா கூட பரவாயில்ல, பொறுமையோட உங்கள் வேதாகமத்தை எடுத்து ஆதியாகமம் 38:26 கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? அல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து நினைக்கிறேன். ஆதியாகமம் 38:26. யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள். நல்ல கவனிங்க. ஒரு மாமனார் மருமகள் வைத்திருந்த காரியத்தை பார்த்துட்டு அறிந்து சொல்றார். ஏன்னா இன்னைக்கு அறியாமல் சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு நீதி செய்வாரா, எனக்கு நீதி செய்வாரா அநேக நேரங்களில் கேட்கிறோம். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ரேஷன் கடைக்கு போனால் கூட உடனே பொருள் கிடைக்காது. ரேஷன் கடைக்கு போனால் கூட என்ன செய்யணும்? காத்திருக்க தான் வேணும். இன்றைக்கி கோர்ட்டுக்கு ஒரு வழக்குக்கு போகிறீங்க, உடனே நீதி கிடச்சிடாது. அது உண்மை எது பொய் எது கண்டறிய வேண்டும். அதுக்கு பிறகுதான் நீதி. ஆனால் ஆண்டவருடைய நீதி கரெக்டாக இருக்கும், மாற்றமே இருக்காது. ஏன்னா இறைவன் நீதி செய்தால் அதுக்கு யாருமே மாற்று கருத்து சொல்லிடவே முடியவே முடியாது. ஆனால் நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரணுமே, நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரணுமே. நீதி செய்வாரா? நிச்சயமாக செய்வார். உங்களுக்கு செஞ்சாரா? எனக்கு நிச்சயமாக செய்தார். ஏன்னா ஒரு காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 2 வயசில் கண்ணுதறியாமல் போயிடுச்சு. எனக்கு பார்வையில்லாமல் போனோன்னு, நான் பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். என் தாயின் பேர் விசாலாட்சி அம்மையார், என்னுடைய தகப்பனார் பேர் ராமசுவாமி ஐயர். இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து கண்ணுதறியாத பிள்ளை பிறந்த உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, போயும் பார்வை இல்லாத பிள்ளை பிறந்து இது வீட்டுக்கு அவசகனம், வீட்டுக்கு ஆகாது, முழிக்கலாமா எல்லாம் சொல்லி முடிச்சு. வார்த்தையோடு நின்னா பரவாயில்ல, செயலில் கூட இருந்தாங்க. ஒரு நாள் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு சில்வர் தட்டில் சோறு வச்சா எனக்கு ஈயத்தட்டில் தான் வைப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு புதுச்சட்டை எடுத்தால் எனக்கு போன வருஷம் எடுத்த பழைய சட்டையை கொடுப்பாங்க. கேட்டால் தெரியா போகுதுப்பாங்க. அவங்களுக்கு அது லேசாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் அப்போ எனக்கு விவரம் தெரியாட்டாலும், கடவுளே எனக்கு ஒரு நீதி கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்டேன். நிச்சயமாக அவர் நீதி செய்தார், இன்றைக்கு செய்திருக்கிறார். எல்லாம் கொண்டு வந்து விட்டா போதும் அப்படின்னு விட்டுட்டு போனான். இன்னைக்கு யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் டிவியில் பார்த்துட்டு, எப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா? நான் கேட்டேன், நல்லா இருந்தான்னா இல்லாட்டி என்ன, ஏன் கவலைப்படுறீங்க? இல்லை டிவியில் பார்த்தோம், நாங்களாம் நினச்சோம். என்ன நினச்சிங்க? ஒன்றுக்கு ஆகாது, ஒன்றுக்கு முடியாது, எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சோம். இப்போ பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டு டிவியிலே பேசுகிறத நான் பார்த்தப்போ அப்புறம் தான் நான் டிவியை போட்டு பார்த்தேங்கிறான். எனக்கு அன்பார்களை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீ எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல கூனி குறுகி நின்றாயோ, எந்த இடத்துல மனம் சோர்ந்திருந்தாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தியே தீருவார். ஆமென். நீதி செய்கிற தேவன். ஏன்னா அவர் நீதி தவறாதவர். ஏன்னா அவருக்கு பேரு நீதியின் தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 119ஆம் சங்கீதம் 164வது வசனத்தை நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்காங்க. 119ஆம் சங்கீதம் 164வது வசனம் இங்கேயும் வாசிக்க சொல்றேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில், எத்தனை நாள்ல? ஒரே நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஏன்னா சிஸ்டர் சாரா நவராஜ் பாடினாங்க, காலையும் மாலையும் விளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுமே, காலையும் மாலையும் விளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுமே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரினதோடு பாடிடும் துணி கேட்குதே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரினதோடு பாடிடும் துணி கேட்குதே, காலையும் மாலையும் விளையும் கர்த்தரை கருத்துடன் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரினதோடு பாடிடும் துணி கேட்குதே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரினதோடு பாடிடும் துணி கேட்குதே. எனக்கு அன்பானவர்களே, காலையும் மாலையும் 3 வேளையும் இன்றைக்கி எத்தனை பேர் துதிக்கிறோமோ தெரியாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காலையிலையும் எழுந்திரிச்சோனும் சரி, காப்பி குடிக்கிறோமோ இல்லையோ, உட்காந்து காலை எந்திரிச்ச உடனே காலை அமைதிவலை தேடு ஜீவகாருண்ய பாதம் பணிந்து மன்றாடு காலை அமைதிவலை தேடு. இரவு வந்தா சரி, ராத்திரியிலும் கூட சூரியன் மறைந்து அந்தகாரம் ஆயிற்றேன்னு பாடும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்போ என்னாலே அப்படி முடியுமான்னு தெரியாது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எதனால் துதிக்கிறார் அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறார். சங்கீதம் 119:164 உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஏன்னா நீதி நியாயம் அவ்வளவு கரெக்டாக இருக்கும். மனுஷன்ட்டு தான் கொஞ்சம் கூட குறைய பட்சபாதம் எல்லாம், தேவனிடத்தில் என்ன கிடையாது, பட்சபாதமே கிடையாது, எல்லாருக்கும் சமம். இன்னைக்கு நீதிமன்ற வாசலில் பார்த்தீங்கன்னா திராசில் அப்படி நேரம் பிடிச்ச மாதிரி தேவதை கண்ணை கட்டி இருக்கும். எனக்கு கண்பாலில் என்ன அர்த்தம், நீதி ஏழைக்குன்னு இல்லை, பணக்காரனுக்குன்னு இல்லை, வசதி படைத்தவனுக்குன்னு இல்லை, வசதி இல்லாதவனுக்குன்னு இல்லை, கண்ணுதிரியாவனுக்கு, கால் இல்லாதவனுக்கு, ஐயா வாய் பேச முடியாதவனுக்கு இவங்களுக்கெல்லாம் நீதி செய்யணுமா, அப்படிலாம் கிடையாது. அங்கே நீதி சமம். தேவனுடைய பார்வையில் யாரையும் அவர் தள்ளுறதில்லை. அதனால தான் அவர் சொல்லார், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், அதில் யாரையும் பிரித்து வைக்கவே இல்லை. நீ படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், ஐயா ஒருவேளை நீ ஒடுக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்படாமல் இருக்கலாம், உனக்குள்ள என்ன வருத்தம் இருக்கோ அந்த வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிற மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அல்லது அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். வெதர் யூ ஆர் எ ஸ்மால் பேபி, in spite of the circumstance, definitely you are going to receive your justice. நீதியை பெற்றுக்கொள்வீர்களே, அவர் நீதியின் தேவன். தாவீது தான் சின்ன பிள்ளையில் அவனுக்கு இருந்த நிலைமை என்ன தெரியுமா, இப்போ சொன்னானே உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் 7 நாளில் உம்மை துதிக்கிறேன்னு சொன்னானே, ஒரு நேரத்தில் அவன் எப்படி புலம்பிட்டு இருந்தான் வாசிக்க கேட்போமா. சங்கீதம் 69ஆம் சங்கீதம், எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, ஒருவனும் காணேன். தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், தேற்றுகிறவர்களுக்கு ஐயா கொஞ்சம் கவலைப்படாதேன்னு சொல்றவங்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அதை 68:12 வாசிக்க கேட்போம். ஒரு சங்கீதம் முன்னாடி, சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். ஆவியா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் எனக்கு அன்பாருடைய, சில வேளை ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம். 41ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் மிக அழகான ஒரு வசனம். சங்கீதம் 41:8 தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே ஐயா உனக்கு நீதி செய்வார். 38ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தையும் பாருங்க, 38ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தையும் பாருங்க. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். பேசுறது மட்டுமல்ல, யோசனை என்னது, எப்படி கெடுப்போன்னு கூட யோசிக்கலாம். ஆனால் நிச்சயம் நீதி செய்தார். அதனாலதான் அவன் சொன்னான், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். அவன் போன இடங்களில், வனாந்தரத்தில் ஒரு சமயத்துல கால்ல செருப்பு இல்லாம கூட போனான். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கால்ல செருப்பு போடாம தன் மகனே அவனை துரத்தின போது அப்சலோமுக்கு பயந்து ஓடின போது கால்ல செருப்புல முகத்தை மூடிக்கிட்டு ராஜாவாய் இருந்த வெறுங்காலாய் தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். என கண்பானவர்களே, அபிமலேக்கால் துரத்தப்பட்ட போது கூட, வேஷம் மாறின போது கூட ஒரு சங்கீதத்தை பாடினான். 34ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த சங்கீதத்தை எப்ப பாடினா தெரியுமா? முன்குறிப்ப பாருங்க. தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அப்படிப்பட்ட நேரத்திலையும் பாடினா, நீதி செய்கிற தேவன் ஐயா, உங்கள் இடத்துலையே உங்களுக்கு நீதி கிடைக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு நீதி கிடைக்குமா, நான் ஆண்டவரை விட்டு போயிடணும்னு நினைக்கிறேங்கிறாங்க. தவறுங்க. அவரை விட்டு எங்கே போவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 139ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இதே தாவீது சொல்றார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறி போனால் அங்கே இருக்கிறேன் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு மறைவா எங்கே ஓடுவேன்? உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா. அநேக நேரம் நமக்கு தெரியறதில்லை எங்க ஓடுறதுங்க. ஓட பிரச்சனை என்ன செய்யும்? கூடத்தான் ஓடியாரும். மறந்துடாதீங்க, நீதிக்கு காத்திருங்க. நிச்சயமா எந்த இடத்துல யார் உங்களுக்கு நீதிகேடு செய்தார்களோ அவர்களே உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? பார்த்து அறிந்து என்னிலும் நீதி உள்ளவன். தொலைக்காட்சியில் கேட்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ஓகே. ஆனால் இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? என்னையா ஜெபிக்கணும்? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். சும்மா தொலைக்காட்சி வந்துடாது. ஒரு நாளைக்கு ஜஸ்ட்டு 4000 ரெக்கார்டிங் இல்லாமல், அது தனி இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த சபை பார்வையற்றவங்க சபை, 2 கண்ணும் தெரியாதவங்களுக்காக நடத்தப்படுகிற சபை. அவங்கிட்டிருந்து எந்த காணிக்க வரும்னு எதிர்பார்த்து நடத்துறதில்லை. அவர்களும் அறிய வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதும் கிடையாது. வருகிறவர்கள் ரட்சிக்கப்படணும். யாரையும் மதமாற சொல்கிற நோக்கமும் கிடையாது. ஆண்டவருடைய அன்பை அறியணும். அவர்களும் ஐயா நித்திய ராஜ்யத்திற்கு போய் சேரணும். இந்த நோக்கத்தோடு தான் மதுரையில் ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் ஒரு ஆலயம். மதுரையில் இருக்கிற ஆலயத்திலையும் திருநெல்வேலியில் இருக்கிற ஆலயத்திலையும் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தரையாவது நான் வெறுங்கையோடு அனுப்புகிறதே கிடையாது. ஏன்னா ஆலயத்துக்கு வந்துட்டு நீங்கள் போய் சந்தோஷமாக இருங்க, குளிர் காஞ்சிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு வாய்ட்ட சொல்கிற அன்பு இல்லை, அவர்களுக்கும் கொடுத்து உதவுகிற அன்பு இது. நீங்களும் ஏவினால் இந்த பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஏதாவது ஒரு சபைக்கென்று உதவலாம். அது மட்டுமல்ல, வருகிற கிறிஸ்மஸ் காலம், நல்ல துணிமணிகள் கொடுக்க நான் பெரும்பாலும் சொல்லுவேன், கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோல்களை கொடுப்பதில் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு மீனை கொடுக்கறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஊன்றுகோல் ஒன்று கொடுத்தா போதும், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு கூட பழைப்பாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிய ஆறு கோலாவது கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு கம்பு ஒடிஞ்சு போயிடுது. இன்றைக்கி இருக்கிற வாகன நெருக்கடியில் இவங்களுக்கு தெரிஞ்சு விடுறதில்ல, தெரியாமலே விட்டுறாங்க. ஸ்கூட்டர்லேயோ சைக்கிள்லையோ வண்டியிலையோ அல்லது பள்ளங்கள்லையோ அப்படி விழுந்து ஒடிஞ்சு போகுது. உடனே அந்த ஊன்றுகோல் லாட்டாக எடுத்து வைக்க முடியாது. ஆகையினாலே ஒரு ஊன்றுகோல் 200 ரூபா தான். அப்படிப்பட்ட காரியத்திற்கு ஒருத்தருக்கு 2 கன்று 2 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, ஐயா உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். பிரதர் நான் உதவணும்னு நினைக்கிறேன், எப்படி உதவுறது? இந்த ஃபோன் நம்பர் 2 நம்பரும் உங்கள் டிஸ்பிளேயில் வரும். 2 நம்பரில் எந்த நம்பரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் உண்டு. தாராளமாக தொடர்புலாம், இல்லைன்னா என்கிட்ட கேட்கலாம். ஒருவேளை ஐயா நான் வந்து பார்க்கலாமா? வாங்க, திருநெல்வேலி ஆலயத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அங்கே இருக்கிற சகதிக்கு நடக்கிறது கூட ஒரு பாதை போட முடியாமல் இன்னும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளேயே ஆலயத்துக்குள்ளேயே அவங்க பாத்ரூமுக்கும் ஆலயத்துக்கும் அவங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு கல் வச்சு பதுக்க இன்றைக்கு வரைக்கும் என்னால் முடியலை. மதுரையில் இருக்கிற ஆலயத்தில் ஐயா இந்த வருஷம்தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம், ஏன்னா பல வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் பெயிண்ட் அடிக்கணும், இந்த வருஷம் கட்டாயம் அடித்தே ஆகணும். நேற்று வந்து கொட்டேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயா 1,60,000 ரூபா சரக்கு மட்டும் வேணும்னு, அதுக்கு கூலி இருக்குது. இவைகளெல்லாம் செய்யப்படணும். ஆண்டவர் பலரை எழுப்பி தரணும். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் சொல்லலாம். காலையில் சிலர் கூப்பிட்டுட்டு எடுக்கலையே, வைங்க காலையில் நான் தூங்குறதில்ல, வெளியே கிராமத்தில் ஏதாவது தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். காலை 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. வந்து பார்க்கணும்னு சொன்னால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் அலைஞ்சிடக்கூடாது, நான் உங்களுக்காக காத்திருப்பேன். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீதி செய்கிற தேவன், நீதியின் தேவன் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. எந்த இடத்துல நீதி வேண்டும் என்று காத்திருக்கிறீங்களோ, தெய்வத்தை நம்பி இருக்கிறீங்களோ, நிச்சயம் மனுஷரால் நீதி கிடைக்காத இடத்துல தேவன் நீதி செய்வார். உங்கள் எல்லாருக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, யார் யார் எந்தெந்த நிலையில் நீதி எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நீதி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. 2வது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 502136 431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபிகுளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.